கண்ணை நீற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை? ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானோ? உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ? வாய்ப்பேசவே வாய்ப்பில்லை, வழி தீர வழி என்னவோ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு காலையிலேருந்து மதியம் போல் எடுத்த வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வ்ளாகில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கின் கேர் காமிச்சிருப்பேன், அப்புறம் கொஞ்சம் ரெசிபி காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காலையில் செஞ்ச சின்ன சின்ன வேலையோடு இந்த வ்ளாக் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் புதுசாக இருக்காது. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பயும் போல் நம்ம வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம டீ போடுவோம் இல்லையா. ஸோ அஷத் குட்டிக்கும் அவங்க அப்பாவுக்கும் நான் வந்து எனக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் நான் வந்து டீ போட்டிருக்கேன். அஷத் குட்டிக்கு மட்டும் பால் ஒரு பக்கம் காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலையில் மாமா வந்து மோட்ரு போட்டுட்டாங்க, அதனால் காலைல தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். எப்பயுமே வந்து டெய்லி நமக்கு ரெகுலராக மோட்ரு போட்டாலே தண்ணி வந்துடும், அதனால் டெய்லி நான் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எல்லா வேலையும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நானும் தம்பி எல்லாம் விளையாடிட்டு இருந்ததுனால வீடு கொஞ்சம் அலங்கலமாக தான் இருந்தது. துணி அங்கே ஒரு பக்கம், அப்புறம் கீழே நிறைய காயின்ஸ் எல்லாம் இறச்சி வச்சுருந்தான். நிறைய குப்பையாக இருந்தது வீடு பார்க்கும்போதே, அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒன் பை ஒன்றா நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அஷித் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்களா, நீங்களே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு காயினை வந்து இறச்சி வச்சுருந்தான்னு. நான் அது எல்லாத்தையும் ஒன்றா சரி கால் பட்டுறக்கூடாது அப்படின்றதுனால சரி கூட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் போய் தூங்க போயிட்டோம். ஏன்னா அஷித் குட்டி தூக்கம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உண்டியலில் வந்து அடிக்கடி அஷித் குட்டியை வந்து காசு கொடுத்து காயின் போட சொல்லுவேன். அது வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ எங்கே கீழே காசு இருந்தாலோ இல்லை அவன் கண்ணுக்கு எங்கேயாவது காசு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அந்த உண்டியலில் போட்டுருவான். இதில் முக்கால்வாசி வந்து அஷித் குட்டி வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறது தான் இருக்கும். இப்போ அவனே வந்து எங்கன்னா காயின் பார்த்துட்டான்னா என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அம்மா காயின் இருக்குது அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். சரி அதில் போய் போடுப்பான்னா அழகாக போட்டுருவார். இந்த மாதிரி காயின் போடுறது கூட ஒரு கான்சன்ட்ரேஷன் மாதிரி தான், அது ஒரு கேம் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா கோதுமாவில் ஏதாவது டாய்ஸ் செய்ய சொல்லி அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குழந்தைங்கள ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட வச்சுட்டாக்கா நம்ம வந்து கொஞ்சம் வேலையை நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களும் ஒரு ஓரமாக வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் காயின் இல்லைனா மாவு தண்ணி கிளாஸ் இதெல்லாம் கொடுத்து ஒரு ஓரமாக விளையாட வச்சுருவேன். அந்த கேப்பை நான் போய் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அஷத் குட்டி அவங்க அப்பாலாம் ஏந்திக்கிறதுக்குள்ளே நான் வந்து என்னுடைய வேலையெல்லாம் முடிக்க பார்ப்பேன். ஏன்னா அப்போ தான் அஷத் குட்டி எழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்யவிட மாட்டான். அதனாலே நான் வந்து சீக்கிரமாக எழுந்து அவனுக்கு பயந்துக்கிட்டே எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிருவேன் நான். ஒரு சில டைம் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருப்பானும்போது அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு அங்கே தானே இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக எழுந்துருவேன். மற்றபடி தம்பி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சிருவேன் கடகடன்னு. இப்போ நம்ம ஹாலு ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடு இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு ரூமில் பார்த்தீங்கன்னா அஷத்தப்பா வந்து ஒர்க் பண்ணுவார், அதுதான் பெட்ரூம் நமக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பூஜை ரூம், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரம் விளக்கணும். பாத்திரமே எக்கச்சக்கமாக நைட்டு விளக்காமல் கிடந்ததெல்லாம் இன்னைக்கு காலைல போட்டு விளக்கணுன்றதுனால ரொம்ப டைம் எடுத்துக்கோன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், டைம் செட் பண்ணிக்கிட்டு பாத்திரம் விளக்குறேன். சில சமயம் இப்படி தான் பண்ணுவேன், லூஸ் தரமாக நான் வந்து கொஞ்சம் டைம் செட் பண்ணிவிட்டு இந்த டைமுக்குள்ளே நான் வந்து வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த டைம் வச்சு பண்ணும்போது நமக்கே வந்து சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அதனால் இந்த ட்ரிக் சும்மா ஃபாலோ பண்ணுவேன். இது இருக்கும் எப்பயாவது தான், ரெகுலராகலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா பாத்திரம் நிறைய கிடைக்கும், நீங்களே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சிங்கில் எவ்வளோ பாத்திரம்
இருக்குன்னு. ஸோ இது எல்லாத்தையுமே வேலைக்கு முடிக்கிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் டைம் எடுத்துப்பேன். நான் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். இருந்தாலும் அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்றது தான் என்னுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸோ இப்போது என்னுடைய பாத்திரம் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக நல்லா ஃபுல்லாக க்ளீனாக விலக்கி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த உங்களுக்கு கிளிப் காமிக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கின் கேர் காமிக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஃபி ஃபேஸ் பேக் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். என்னுடைய லிப்க்கு மட்டும் நான் வந்து எப்பவுமே ரெகுலராக லிப் பாம் யூஸ் பண்ணுவேன் டெய்லி. ஏன்னா அந்த நமக்கு வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கணும் நம்மளோட லிப் அப்படின்றதுனால. அது கொஞ்சம் அந்த பிங்க் டிண்ட்டில் இருக்கும், அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பிங்க் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கு இந்த காஃபி பேக் ட்ரை பண்ணுறேன்னா, எனக்கு நிறைய வந்து பிம்பிள் அப்புறம் அந்த அன்இவன் ஸ்கின் டோன்லாம் இருந்தது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நிறைய வந்து கம்மியாயிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து நான் வந்து அந்த ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின் டைப், எனக்கு நிறைய வந்து எண்ணெய் வழியும் அப்புறம் பிம்பிள் இருக்கும், இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக நான் நிறைய ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி வந்து இந்த காஃபி பேக் மட்டும் இல்லாமல் நான் நிறைய ட்ரை பண்ணனால தான் ஓரளவுக்கு எனக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து சில நேரம் எனக்கே தெரியாமல் பிம்பிள் வரும், ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் ஆனால் பிம்பிள் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும் எனக்கு. ஸோ ஓரளவுக்கு ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம வீக்லி ட்வைஸ் ஆகுது ஏதாவது ஒரு பேக் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, உங்களுக்கு இதை நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன பவுலில் காஃபி வந்து ஒரு சும்மா என்னுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதில் விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு விட்டமின் இ கேப்சூல் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தேன் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். தேன் நம்மளுடைய ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் இருக்க போகிறதில்ல, நம்ம ஸ்கின் இத்தனைக்கும் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதனால் தேன் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், முடியெலாம் வெள்ளையெல்லாம் ஆகிடாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுடைய ஃபேஸில் நீங்கள் முதல்ல ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் எனக்கே ஒரு நேச்சுரலாக ஒரு க்ளோ இருக்குது, பார்த்தாலே நல்லாவே தெரியுது. முக்கியமாக எனக்கு வந்து அந்த கருப்பு கருப்பாக புள்ளி இருக்கிறதே சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பிங்காக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நான் ஏற்றுக்குவேன். ஆனால் இந்த கருப்பாக என்னுடைய பிம்பிள் வந்து அதுக்கப்புறம் அது கருப்பாக மாறிடுச்சுன்னா எனக்கு சுத்தமாக என்னுடைய ஸ்கின்னுக்கு செட் ஆகாது, எனக்கே அது முதல் பிடிக்காதுன்றதுனால தான் ஏதாவது நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியுது இல்லையா எப்படி இருக்குன்னு, நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் என்னோடய ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நான் தலையில் வந்து ஹேர் பேக் போட்டிருக்கேன், அது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின் கேர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அஷித் குட்டிக்கு குட்டி குட்டி தோசையாக ஊற்றி கொடுக்க போகிறேன். அவனுக்கு வந்து நம்ம எப்பயுமே முழு தோசையாக பெருசாக கொஞ்சம் ஊற்றி தரதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுக்கும்போது குவான்டிட்டியும் நல்லா அதிகமாக சாப்பிடுவார், அவருக்கும் நல்லா இந்த மாதிரி கொடுத்தா பிடிக்கும். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது, அதுதான் நான் சூடு பண்ணி எல்லாருக்குமே அதான் சாப்பிட்டோம். அடுத்து அவன் சாப்பிட்ற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய சும்மா எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு சிம்பிளாக உங்களுக்குன்னு ஒரு மேக்கப் ரொட்டீன் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து நம்மளுடைய நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா. ஸோ அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம சொன்னால் உங்களுக்கு புரியாது. அப்புறம் நான் ஹேர் பேக் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் குளிக்கும் போதே. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாலே போதும், ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணி அப்புறமா பேசாம்ப்பா, சரி பேசு. வச்சுட்டு ஆன் பண்ணிட்டேன், அது ஆன் போயிட்டு தான் இருக்கு, பேசு பேசு சீக்கிரம் பேசு. ஹலோ ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேள்வி இப்போதைக்கு கீழே போட்ட பத்தியா புராடி. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சாப்பிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, அப்புறம் எல்லாம் லைக் பண்ணுங்க. அப்போ எல்லாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், தம்பி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. நான் பேசும்போது நானும் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னான்றதுனால சரி அவன் ஆசை ஏன் கெடு பண்ணேன்னு பேச விட்டுட்டேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு பார்க்க தான் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, பட் என்னுடைய ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது, எண்ணெய் பிசுக்கெலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இதை நான் ஷேர் பண்ணுறேன், அந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்து நம்ம எல்லா வழியோடையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து தம்பி கூட விளையாடிட்டுலாம் இருந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கல இந்த கிளிப்பில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பு, அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை, முட்டை ஆம்லெட் வந்து போட போகிறேன். ஸோ இதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் ரெசிபியாக இருந்துச்சு அந்த வ்ளாக் எடுக்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண தயிர் தான், பசும்பாலில் பண்ண தயிர் தான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிற தயிர் வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி கெட்டியாக நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக எடுத்து நான் மிக்சியில் வந்து போட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரெசிபி வந்து மோர் குழம்பு ரெசிபி நான் உங்களுக்கு காமிக்கல, ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கன்றதுனால மறுபடியும் அதே காமிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நீர் காய்கறி வந்து சவ் சவ் மட்டும் போட்டு நான் வந்து இன்றைக்கி மோர் குழம்பு வைக்க போகிறேன். நிறைய பேர் செய்வாங்க இந்த வெண்டைக்காய் போட்டு செய்கிறது, அப்புறம் வந்து முள்ளங்கி போட்டு கூட சில பேர் செய்வாங்க, அப்புறம் வடை போட்டு செய்வாங்க மோர் குழம்புலாம். எனக்கு பர்சனலாக வடை போட்டு செஞ்சாலும் இல்லைனா இந்த மாதிரி நீர் காய்கறிகள் சேர்த்து செய்யும் போது எனக்கு மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இப்போ பார்க்க தான் தண்ணியாக இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு கொதி விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா நம்ம இதில் தோரம்பருப்பு போட்டு அரைச்சி பண்ணுறோம் இல்லையா, அதனால் நமக்கு திக்காக தான் இருக்கும். அடுத்தது இந்த மோர் குழம்புக்கு வந்து ரெண்டு சைட் டிஷ் வந்து பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன், சிக்கன் ஃப்ரை சிக்கன் தொக்கு எதனால் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முட்டை ஆம்லேட் போட்டிருந்தேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் குழம்பு, கிளி போட்ட சாம்பார், ரசம், இந்த மாதிரி ஈவன் நம்ம வந்து காய் போட்ட சாம்பார் கூட இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கறி குழம்புக்கு கறி ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி சாம்பார் மோர் குழம்பு அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட் செய்யலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு முட்டை எடுத்திருந்தேன். அதில் நம்ம வந்து போடுறதுக்காக நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சாப்பர் பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து பிஜியன் பிராண்ட், நான் அமேசானில் தான் வாங்கினேன், ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு சும்மா ஒரு 10 தடவை இழுத்தாலே போதும், நமக்கு ரொம்ப ஃபைனான நமக்கு எல்லாமே வெட்டி கொடுத்துரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா பொடி பொடியாக கிடச்சிருக்குன்னு. இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம முட்டை வந்து உடச்சி ஊற்றிருந்தோம் இல்லையா, அந்த கப்பில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து இந்த முட்டையோட அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூளும் அப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பும் நான் போட்டிருக்கேன். இதில் தேவைப்பட்டால் இதுலேயே நம்ம பெப்பர் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அஷுத் குட்டி வந்து அந்த மாதிரி பெப்பர் போட்டு பார்த்தாலே சாப்பிட மாட்டேங்கிறான்றதுனால நான் இதில் போடலை, தனியாக நான் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சாப்பாடு செய்கிற கேப்பில் அஷுத் குட்டிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து தர்பூசணி வந்து வெட்டி வச்சுருந்தேன் குட்டி குட்டி பீசஸாக, அதை வந்து அவனுக்கு நான் கொஞ்சம் ஸ்நாக்காக கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம வந்து கிச்சன்லேயே ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அவன் கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுனால அப்பப்போ நான் அவனை போய் பார்த்துட்டு வருவேன். அப்புறம் வந்து அவன் என்ன பண்ணுறான், அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிச்சனுக்கு போய் மறுபடியும் வேலை செய்வேன். அவனும் வந்து என்னை எட்டி பார்த்துட்டு போவான், கிச்சனுக்கு வந்து வந்து எதாவது கதை பேசிட்டு ஓடுருவார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அஷத் குட்டி தனியாக இருக்கக்கூடாதுன்றதுனால சும்மா சும்மா அவனை போய் பார்த்துட்டு அப்புறம் அவனுக்கு சாப்பிட்றதுக்காக நான் வந்து தர்பூசணி வெட்டி எடுத்து போய் கொடுப்பேன். இது தர்பூசணி மட்டும் இல்லை, ஏதாவது ஸ்நாக் ஏதாவது செஞ்சு அவனுக்கு அடிக்கடி ஏதாவது கொடுத்துட்டே தான் இருப்பேன். அவன் விளையாடுற கேப்பில் விளையாடிட்டு இருப்பான், அப்புறம் சாப்பிடுவான். அப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கலையே, அந்த கேப்பில் நான் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுருவேன். அப்புறம் இல்லைனா மற்ற வேலை ஏதாவது இருந்தால் அதை பார்த்துருவேன். ஸோ இந்த வெயிலுக்கு இந்த தர்பூசணி வெள்ளேறி பழம்லாம் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதை சாப்பிட்டோன்னே ஒரு பலசாலி ஆகிட்டாராம் செஞ்சு காமிக்கிறாங்க. ஸோ அடுத்தது அவ்வளோதான், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஆம்லேட் வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம்.
ஸோ அன்றைக்கி ஆல்மோஸ்ட் அப்படியே லஞ்ச் ரெசிபியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அஷித் குட்டி கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்புறம் நானும் சமையல் வந்து பண்ணிவிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. உங்களுக்கு இந்த விலாக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் நிறைய ரெசிபி வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்குவேன். நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ ஆம்லேட் வந்து போட்டு முடிச்சாச்சு. ஒரே ஒரு ஆம்லேட்டில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பெப்பர் வந்து தூவி நான் வந்து போட்டிருக்கேன். அது அஷத் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அடுத்தது நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணதுனால ரொம்பவே நமக்கு திக்காக இருந்தது. முதல்ல கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இல்லையா, இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. உங்களை அடுத்த விலாகில் பார்க்குறேன். நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.